தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓவியத்தின் மூலம் கால கண்ணாடியை நமக்கு விட்டுச் சென்ற ஜான் பிரண்டஸ் எழுத்து என் சரவணன் குரல் வி ஏ கே ஹரேந்திரன் இலங்கையின் அரசியல் சமூக பண்பாட்டு வரலாற்று விவரங்களை பதிவு செய்தவர்களில் வெளிநாட்டு அறிஞர்களுக்கே அதிக பங்குண்டு என்று நிச்சயமாக கூறிவிடலாம் குறிப்பாக காலனித்துவ காலத்தில் இந்த பதிவுகள் அதிகமாகவே நிகழ்ந்தன ஏறத்தாழ சுதந்திரத்திற்கு முற்பட்ட நான்கரை நூற்றாண்டுகளாக இந்த நிலையே நீடித்தன அவற்றை பதிவு செய்யும் போது ஆதாரபூர்வமாகவும் தொல்லியல் சான்றுகளுடனும் விஞ்ஞானபூர்வமாகவும் ஆய்வு முறையியல் கூடாகவும் அவர்கள் பதிவு செய்தார்கள் இலங்கையர்கள் அதன்பின் அவற்றை தொடர்வதற்கான முன்னோடியாகவும் முன் உதாரணர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் அதற்கென்று ஒரு மரபையும் ஆய்வு பண்பாட்டையும் அறிமுகப்படுத்தி கற்பித்து சென்றார்கள் என்றால் அது மிக இல்லை அவர்கள் நமக்கான கல்வி பண்பாட்டை ஜனநாயகப்படுத்தி நவீனப்படுத்தி பகுஜனப்படுத்தி சென்றதைப் போலவே நம்மையும் நம் நாட்டையும் பற்றிய பதிவுகளை நமக்கு தந்துவிட்டு சென்றார்கள் அச்சு பண்பாட்டின் அறிமுகம் அதற்கு ஒரு பெரும் பாய்ச்சலை கொடுத்தது அந்த வழியில் பல வெளிநாட்டவர்கள் ஓவியங்கள் மூலமும் புகைப்படங்கள் மூலமும் கூட நம்மையும் நம் வாழ்வியலையும் வாழ்வியல் இடங்களையும் பதிவு செய்தமை இன்றும் நமக்கு பெரும் ஆதாரங்களை எடுத்து தந்து சென்றிருக்கிறார்கள் பெரும்பாலும் ஆரம்பத்தில் இலங்கையை பற்றி நூல்கள் எழுதியவர்கள் அவர்களே ஓவியங்களையும் வரைந்து ஓவியங்களின் மூலம் பதிவுகளை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி இரண்டில் பிலிப் பால்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா காஸ்ட் ஆஃப் மல்பார் அண்ட் கொரமெண்டட் அண்ட் ஆல்சோ ஆஃப் தி ஆயில் ஆஃப் சிலோன் என்கின்ற நூலில் வரைந்திருந்த ஓவியங்கள் இன்றும் வியப்பான கதைகளை சொல்வனமாக இருப்பதை காண முடியும் அதுபோல ராபர்ட் நோக்ஸ் போன்றோரும் இலங்கை பற்றிய அரிய தகவல்களை பதிவு செய்த அதே வேளை பல ஓவியங்களின் மூலமும் அவர்களின் நூல்களில் அவற்றை விளக்கிச் சென்றுள்ளனர் இன்னும் பலர் இலங்கை பற்றிய புவியியல் வரைபடங்களை வரைந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் இலங்கையை ஓவியங்கள் மூலம் பதிவு செய்தவர்களில் முக்கியமானவராக நாம் ஜான் பிராண்டஸை குறிப்பிடலாம் ஜான் பிராண்டஸ் ஜான் பிராண்டஸ் நெதர்லாந்தின் போதகிரவன் என்ற இடத்தில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்றில் பிறந்தார் அங்குதான் அவரது தந்தை ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தார் அவர் ஆயிரத்து எழுநூற்று எழுபதில் ஒரு போதகராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் லைடன் வோல்ட் ஆகிய கல்லூரிகளில் இறைவியல் படித்தார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து எட்டில் அவர் பதாவியாவில் உள்ள லெட்டினன் பாரிஸ் தேவாலயத்தின் பங்குத் தந்தையாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து எட்டில் திருமணமானார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது ஜனவரியில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தார் ஆனால் அதே ஆண்டு ஜூன் மாதம் அவரின் மனைவி அனா கிரெபர் மரணமானார் குறுகிய காலத்திலேயே தனது மனைவியை இழந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கழித்த அவர் தனது பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு பயணங்களில் ஆர்வம் காட்டினார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஐந்தில் அவர் தனது பயணத்தை தொடங்கினார் இரண்டு ஆண்டுகள் பயணங்கள் மேற்கொண்ட போதுதான் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஐந்தாம் ஆண்டு தனது மகனுடன் இலங்கையை வந்தடைந்தார் தனது மகனுடன் இலங்கையில் நான்கு மாதங்கள் மட்டுமே வசித்தார் அதாவது ஜனவரி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறு வரை மாத்திரமே வசித்தார் அங்கிருந்து அவர்கள் கிழக்காசிய நாடுகளுக்கும் பயணித்துவிட்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழில் நெதர்லாந்திற்கே மீண்டும் வந்தடைந்தனர் அங்கே தனக்கு வாய்ப்புகள் மோசமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட அவர் சுவீடனுக்கு பயணம் செய்தார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து எட்டில் அங்கே கைவோ தோட்டத்தை வாங்கினார் மரியா சார்லோட்டே என்னும் பெண்ணை அங்கே மணந்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தன ஆனால் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அவரின் மகன் இறந்து போனது மட்டுமன்றி இரண்டாம் ஆண்டில் அவரின் இரண்டாவது மனைவியும் இறந்து போனார் தனது இழப்புகளை மறப்பதற்காகவும் அவருக்கு துணையாக இருந்தது ஓவியம்தான் சுவீடனில் அவர் ஸ்விடிஷ் மொழியை கற்றுக்கொண்டு ஒரு கௌரவமான பிரஜையாக வாழ்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டு அவரின் வயதில் அங்கே இறந்து போனார் இலங்கையில் இலங்கையில் அவர் தங்கியிருந்த மாதங்கள் லூதேரியை சேர்ந்த பிரபல வணிகரான வென் ரென்சை விருந்தினராக அவர் இருந்தார் அவரின் துணையுடன் தென்னிலங்கையில் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தார் அப்படி கொழும்பில் இருந்தபோதுதான் ஒரு ஓவியரிடமிருந்து ஓவியத்தை வெகு விரைவில் கற்றுக்கொண்டார் என்று அவரை பற்றிய பல கட்டுரைகளில் காண கிடைக்கிறது ஆனால் அவர் அதற்கு முன்னரே ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து நான்காம் ஆண்டில் வரைந்த ஓவியங்களையும் நமக்கு காண கிடைக்கின்றன இலங்கையிலும் அவர் ஓவியத்தை மேலதிகமாக கற்றுக்கொண்டார் நான்கே மாதங்களில் அவர் பதிவு செய்திருக்கிற ஓவியங்களின் எண்ணிக்கையையும் அதில் உள்ள நுட்பங்களையும் பார்க்கும் போது அவர் நிச்சயம் ஏற்கனவே ஒரு அனுபவமுள்ள ஓவியர் என்று உணர முடிகிறது அது மட்டுமன்றி இலங்கையில் அவர் கண்டவற்றை பதிவு செய்த ஓவியங்கள் பலவற்றை நகல் ஓவியமாகவும் படியெடுத்துக் கொண்டார் அன்றைய கால மிஷனரிகளைப் போலவே யான் பிரெண்டஸும் பன்மொழி தேர்ச்சியை கொண்டவராக இருந்தார் இறைவியல் பற்றிய ஆழ்ந்த தேடல் கொண்டவராக இருந்ததால் அவர் அந்தந்த மதங்கள் பற்றியை அறிவதற்காக அம்மதங்கள் சார்ந்த மொழிகளையும் கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் டெண்டஸ் அப்போதைய இலங்கையின் டச்சு ஆளுநரான வில்லியம் ஜேக்கப் டி கிரேஃப் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு விருந்திக்கு